வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பழம்பெரும் காமெடி நடிகர் தற்பொழுது வீட்டில் மரணமடைந்து விட்டாரா என்ற செய்தி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நடிகர் செந்தில் அவர்கள் வீட்டில் இறந்துவிட்டதாக 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பதிவுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை பொய்யான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் வயது மூப்பின் காரணமாக நடிகர் செந்தில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உண்மைக்கு தெரிந்துள்ளது. மேலும் 80-90களில் கவுண்டமணி அவர்களுடன் காமெடி இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ் சினிமாவில் தற்பொழுது வரை இவர்களது காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. மீண்டும் இவர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக கவுண்டமணியும் சரி செந்திலும் சரி எந்த ஒரு படங்களிலும் நடிக்காமல் ஓய்வில் இருந்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில்தான் செந்தில் அவர்கள் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் பொய்யான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதனை நாம் கொண்டு வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். செந்தில் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு உறுதியாக வீடு திரும்புவார் என்றும் தற்பொழுது அவரது 2 மகள்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் செந்தில் அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படங்களில் நடிப்பார், கதைக்களம் உள்ள திரைப்படங்களில் நடிப்பார் என்றும் அவரது மகள்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 80-90களில் தமிழ் சினிமாவில் நடிப்பதற்கு வந்தபொழுது அவரது உருவத்தை வைத்து பல்வேறு கேலி கிண்டலுக்கு ஆளானார். ஆனால் தற்பொழுது தமிழ் சினிமாவில் இவரை போல் காமெடி செய்வதற்கு ஆளே இல்லை என்றும் விமர்சனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நடிகர் செந்தில் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நமது சேனலுக்கு ஒரு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.